ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட பிரெட் அல்வா கேட்டிருந்தாங்க. ஆப்பிள் அல்வா நான் செஞ்சு போட்டிருந்தப்ப அதை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபருக்காக நான் பிரெட் அல்வா இன்னைக்கு செஞ்சுருக்கேன். நான் செஞ்சிருக்க பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா வாயில் வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆகும், டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கினா என்னோடய ஸ்டைலில் நான் பிரெட் அல்வா செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2-2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கிறேன். சைடில் நான் நல்லா எண்ணெய் விட்டுட்டு சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் பிரெட் எல்லாமே பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிவிட்டோம் பிரெட் அல்வா செய்ய போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம இதை 1 டே வெயிலில் காய வச்சிடலாம். வெயிலில் காய வச்சதும் இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ வந்து நமக்கு நிறைய எண்ணெய் அப்சர்வ் பண்ணாது. நம்ம அப்படியே பொறிக்கும் போது கண்டிப்பாக எண்ணெய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண தான் செய்யும். பாருங்கள், ப்ரெட்டை போட்டுட்டு நல்லா நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் போடுறது மட்டும்தான் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக டைம் எடுக்கும். பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ 2 சைடும் நல்லா செவரட்டும். இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எண்ணெயில் இருக்கும்போது கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிளேட்டில் வச்சு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். இது போல் என்கிட்ட இருக்கிற எல்லா பிரெட்டையுமே நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்க, நார்மல் பிரெட்டுக்கும் இந்த பிரெட்டுக்கும் இருக்கிற கலர் நான் உடச்சி காட்டுற பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ சூடாக இருக்கிற தண்ணியில் 1 கேஜி அளவுக்கு நான் சுகர் இதில் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டேன். பாருங்கள், நல்லா திக்காக மாறணும். பிசுபிசுப்பு தன்மை வராது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். குலோப் ஜாமுனுக்கு போடுற பதம் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போது பிரெட் எல்லாமே குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்கிட்டு இதில் போட்டு நம்ம ஊற விடலாம். குட்டி குட்டியாக உடச்சி போடுறதுனால நமக்கு சீக்கிரமாகவும் ஊறிடும். அது இல்லாமல் அந்த பீசஸ் பெருசு பெருசாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நல்லா ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் பால்கோவா, இது வந்து ஸ்வீட் இல்லாத பால்கோவா, இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பேக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பால்கோவா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை தண்ணியில் வந்து இந்த பால்கோவா பிரெட்டெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக ஆகிடும். பாருங்கள், நம்ம இப்படி கிண்ட கிண்ட எந்த அளவுக்கு சாஃப்டாக மாறிடுச்சு பாருங்கள். இதை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு உடனே நமக்கு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நட்ஸை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் நெய் விட்டுட்டு என்கிட்ட இருக்கிற முந்திரியெல்லாம் நான் போட்டு நல்லா பொறிக்கிறேன். இது கூட வந்து டேட்ஸ் ஆட் பண்ணுறேன். டேட்ஸே இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப கொலக்கொலன் ஆகணும்னு அவசியமும் இல்லை. இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி வெள்ளரி விதை இது 2 போட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மில்க் மேடும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம். டேஸ்ட் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து நான் வெள்ளரி விதையோ பாதாமை இடித்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிற முந்திரியையும் டேஸ்ட்டே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். நம்ம குவான்டிட்டி கம்மியாக செய்யும் போது டைமும் கம்மியாக தான் எடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மேலும் மேலும் பார்க்கலன்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.